நாசன் குவாலிட்டி மாரம் வீரியம் டுக்ரியம் வந்து ஒரு அருமையான ரெமடி. எதுக்கு அருமையான ரெமடினா, இது ஒரு ஓவர் சென்சிட்டிவ் ரெமடி, எக்ஸைட்டபிள் ரெமடி, சென்சிட்டிவ் ரெமடி. இது இவர் சவுகான் ஒரு கேஸ் சொன்னார்ல, அவர் தான் மறந்துட்டீங்களா? பொதுவாக வந்து வேர்ம்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ரெமடின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஈவினிங் நைட்டில் வந்து தூங்க விடாமல் நிறைய புழு கடிக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இதில் நல்ல சிம்டம்லாம் நிறைய இருக்குது. வேர்ம்ஸ் கம்ப்ளைண்ட்டும் நாசல் பாலிப்பி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கம்ப்ளிகேஷன். அடுத்து நிறைய ஹோமியோ மருந்தோ அலோவதி மருந்தோ கொடுத்துட்டு மருந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மருந்து ஒரு இன்டர்கரண்ட் ரெமடியை கொடுத்தோம்னா மருந்து நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் சென்சிட்டிவ்னஸ்னால எந்த மருந்தை எந்த சிம்டத்தை வெளிப்படுத்துதையோ பாடி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை ஒழுங்குபடுத்துறது மருந்து அது வேற. நோசோடுங்கிறது வந்து மியாசம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கொடுக்குறது. இது இல்லைன்னா அந்த மருந்து உரிய வியாதி வந்திருக்கும் போது அது கொடுக்குறது. இது மருந்து ஓவர் சென்சிட்டிவ்னால நிறைய மருந்துனால மருந்து எந்த ஆக்ஷன் பண்ணணும் தெரியாது. அந்த சமயத்தில் இப்படி மருந்தை கொடுத்தோம்னா நல்லா ஒர்க் பண்ணும், நல்லா கிரியேட் பண்ணுறதாம். இந்த லாரோ சிரஸ் மரம் கிரியம் போன்ற மருந்து எல்லாம் இது இந்த மருந்து மூக்களையும் ரெட்டத்திலையும் வேலை செய்கிற மருந்து. வேலை செஞ்சு ஒரு குறிப்பிடத்தகுந்த குறிகளை வெளிப்படுத்தும், குறிப்பிடத்தகுந்த குறிகளை வெளிப்படுத்தும். இவர் வந்து இந்த மருந்துக்குரிய நபர் வந்து மிகவும் சென்சிட்டிவாக இருப்பார், எக்ஸைட்டபிளாக இருப்பார், உணர்ச்சி சொல்லக்கூடியவராக இருப்பார். அதனால் நிறைய மருந்தை சாப்பிட்டு அந்த மருந்தை ஆக்ட் பண்ணி அல்லது ஆக்ட் பண்ணாமல் ஃபெயிலாக போய் அதனாலே அந்த கேஸு கன்ஃபியூஷன் ஆகிட்டு கிடக்கும். அந்த சமயத்தை அந்த கேஸை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த மருந்தை கொடுக்கலாம், இந்த மருந்தை கொடுக்கலாம். இது மென்மையான இதமான சென்சிட்டிவாக கூறுணர்வு கூறுணர்வு உள்ள பெரியவங்களுக்கும் குழந்தைகளும் கொடுக்கக்கூடிய மருந்து. டெலிகேட் சில்ட்ரன் ரொம்ப மிதமாக பேசுவாங்க, பொலைட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, ரொம்ப டெலிகேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டெலிகேட்னா டெலிகேட்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்டவங்க கொடுக்கலாம். அடுத்து இன்டர்னல் ட்ரெமர்ஸ் உள்ள ஒரு நடுக்கை தான் அவர் சொன்னார். இன்டர்னல் ட்ரெமர்ஸ் இதையும் சவான் சொன்னார், அவர் தான் இன்டர்னல் ட்ரெமர் இருக்கிறார். உள்ள ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொருக்கு இன்னொரு மருந்து என்ன நடுக்கம் உள்ளதான் சல்ஃபூரிக் ஆசிட் இன்டர்னல் ரொம்ப முக்கியமான மருந்து. லோனியம் டெம்லண்டம் மருந்து கொடுத்துருக்கீங்களா? வெபலியா இல்லை, லோனியம் டெம்லண்டம் அதான கப்பச்சுரம் பாங்க. கையும் காலும் நடந்தேன் அதானே சொல்றேன். லோனியம் டெம்லண்டம் இது இருக்காதுல்ல
ஒரு நல்ல ரெமடி படிச்சு பாருங்க. நான் ரொம்ப பேர் கொடுத்து ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணல. அதனால அது சிம்டம் இல்லை, அது வந்து பெத்தலாஜிக்கல் எக்ஸ்போசர் பிஹைண்ட் இட் சம் சிம்டம்ஸ் தட் வி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அன்லஸ் தட் சிம்டம்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரம் த மேன் ஆர் ஃப்ரம் த பேஷண்ட் தட் ரெமடி மேன் ஆட் ஒர்க். அதுதான் நான் சொல்வது. இப்போ ஒரு ரெமடி ஒர்க் பண்ணணும்னா அதை கீ சிம்டத்துக்கு போகணும், அப்போதான் ஒர்க் பண்ணுது. இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். மெனி டைம் ஐ ஃபெயில்டு, மெனி டைம் ஐ காட் சக்சஸ். நேசல் அண்ட் ரெக்டல் சிம்டம் முக்கியமானு சொன்னால் சரி. இன்டர்னல் ட்ரெமர் முக்கியம். எப்போ ஆகிறாரு? எக்ஸைட் ஆகும்போது உள்ளே நடுக்கம் வந்துடும். எக்ஸைட் ஆகும்போது உள்ள நடுக்கும். நல்லா புரிய பாருங்க. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுனா உள்ள நடுக்கும் நமக்கு போட்டு தெரியுங்க. லோலி என்ன சாரி மாறவங்களே தெரியும். டிசைர் ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச் த்ரெட் வார்ம்ஸ் பாலிப் நேசர் வெஜினல் இன் ஏர் ஃபைபரஸ் டியூமர்ஸ் இதெல்லாமே இந்த மருந்து. பாலிப்பினா நீர்க்கட்டி மூக்கில் காதில் வெஜனையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருக்கிற மருந்து. இதை வச்செல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. நீர்க்கட்டி மூக்கில் இருந்தால் அதை கொடுத்த முடியுமா நம்ம? தட் வி ஹேவ் டு சி வெதர் பேஷண்ட் இஸ் எக்ஸைட்டட், வெரி சென்சிட்டிவ், ஆர் ஹேஸ் டேக்கன் மோர் ரெமடிஸ் நல்ல மதி ஹோமியோபதி வித்தவுட் கெட்டிங் ரிசல்ட். இன் திஸ் கண்டிஷன் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் த பேஷண்ட் இஸ் ஓவர் சென்சிட்டிவ், ஓவர் எக்ஸைட்டபிள், தென் வி கேன் கிவ் வாட் எவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஹி ஹேஸ். நாட் ஓன்லி திஸ் பாலி, ஈவன் இன் கேன்சர் வி மே கிவ் திஸ் ரெமடி டு த பேஷண்ட். சச் அ கிரேட் கிளாரிட்டி தட் வி ஹேவ் வெதர் த ரெமடி ஹேவ் தட் கீனோட் சிம்டம். வித் தட் சிம்டம் த பேஷண்ட் மே ஹேவ் வாட் எவர் பேத்தாலஜி ஹேவ் இன் ஆர் பாதர். வர்ஸ் சேஞ்சிங் விதர் ரொம்ப வருஷாக இருக்கும், டேம்ப் விதர் வருஷாக இருக்கும், கோல்டு விதர் வருஷாக இருக்கும். என் பெட்டில் இருக்கும்போது ரொம்ப மூக்கடைங்க, நிறைய படுத்துருக்கும்போது மூக்கடைங்க. டச் ஸ்டூப்பிங் சிட்டிங் எந்த பக்கம் படிக்கிறோம் அந்த பக்கம் மூக்கடைக்கும். அந்த படுக்கிற பக்கம் ரப்பிங் ஜென்ட்லி தேட்டா கூட அவர் மூக்கடைக்கும். ஓப்பன் ஏரில் போனால் அவருக்கு நல்லா இருக்கும், ஸ்வெட் வந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பனில் போனால் நல்லாயிருக்கும், ஸ்வெட் வந்தால் ஸ்வெட் வந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் முக்கியமான சிம்டம். அடுத்து இந்த மருந்து முக்கியமான பொருள் என்னன்னா மைண்ட் சிம்டம் டிசைர் டு சிங், பாடணும்னு ஆசைப்படுவோம், பாடணும்னு ஆசைப்படுவோம். லட்சுமி நீ பார்க்க அதிசயமா இருக்கும் நமக்கு. அப்ப மென்டல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் லொகாசிட்டி இவங்க எப்படி இருப்பாங்க? வெரி இன்டோலன்ட், வெரி இன்டோலன்ட். இன்டோலன்ட் என்ன? சோம்பேறி. ஆமா, டஸ்டாங் அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எந்த ஒர்க் செய்யவும் பிடிக்காது, ஆனால் பாடம் மட்டும் பிடிக்கும். பாடம் மட்டும் பிடிக்கும். ஹெட் ஃப்ரண்டல் ஹெட் ஏக், ஃப்ரண்ட் முன்னால் வழி இருக்கும், குடிய முடியாது, வழிய ஓடியது. அந்த கண் கருக்கி, அதுவும் இந்த காந்தி இந்த கண் ஓரமல் உண்டு ரொம்ப கரிப்பாக இருக்கும். கண் ஓரமல் கரிப்பாக ஸ்மார்ட்டிங் அப்படின்னா இரிட்டேட்டிங் பெயின், இரிட்டேட்டிங்
பெயினோட சொல்லுங்க. தன் இமைகள் வீங்கி போயிருக்கும், சிவந்து போயிருக்கும். டார்சல் டியூமர்ஸ், டார்சல் டியூமர்ஸ்னா என்ன? டார்சல்னா என்ன? டார்சல், டார்சல், டார்சல் டியூமர்ஸ்னா என்ன? அந்த டார்சல் இல்லை, கண்ணில், கண்ணில் டார்சல், அதாவது கண்ணில், கண்ணில் வரக்கூடிய டியூமர்ஸ், கண்ணில் வரக்கூடிய டியூமர்ஸ். அடுத்து காதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கையை காதை அப்படி ஆட்டினா ஒரு கிஷிங் சவுண்டு கேட்கும், புஷ்னு ஒரு சத்தம் கேட்கும். அவங்க பேசும்போதோ அல்லது ஃபோர்ஸாக மூச்சு இழுக்கும்போதோ அந்த சத்தம் வரும், கிஷிங் சவுண்டு கேட்கும். அந்த காதில் கட்டியிருக்க அந்த அரிக்கி, காதில் நீர் கட்டியிருக்காது, அரிக்கி போட முடியாது. நோஸில் வந்து ஒரு ஊரல், குறுக்கு ஊறு சொல்லுவாங்கல்ல, நோஸில் முக்கியமான சிம்டம், நோஸில் அப்படியே ஊறுது அப்படிம்பாங்கல்ல, இந்த ஊரலோட நீர் ஒழுகுது பாலிப்பீர்னா அதை பற்றி யோசிக்கலாம். இந்த கிராலிங் சென்சேஷன் இருக்கு, அது நோக்க மூட்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கண்ணு கண்ணீர் வரும், தும்மல் வரும், கண்ணீர் வரும், தும்மல் வரும் அப்படின்னா மூக்கு அடைச்சி போயிருக்கும், மூக்கு அடைச்சி போய் இருக்கும். அப்படி அடைக்க இருக்கும் போது எந்த பக்கம் படிக்கிறாங்க படுத்துருக்காங்களோ அந்த பக்கம் அடைப்பா அதிகமா இருக்கும். அடுத்து சத்தம் போட்டு படித்தாலும் மூக்கில் நீர் வரும், மூக்கு அடைச்சி போடும், சத்தம் போட்டு படித்தாலும் மூக்கு அடைச்சி போடும். நீண்ட நாள் உள்ள சளி தொந்தரவு, நீண்ட நாள் உள்ள சளி தொந்தரவு. அடுத்து அட்ராபிக், அட்ராபிக் என்ன? மெலிஞ்சு போகணும், மூக்கெல்லாம் மெலிஞ்சு போகும், அப்படியே அப்படியே மூக்கில் சதை வளர்ந்து சதையெல்லாம் வத்தி போகும், வத்தி போச்சுவாங்க. அடுத்து மூக்கில் வந்து கிளிங்கர்ஸ், மூக்கப்பின்னு சொல்லுவாங்க, மூக்கப்பி போடன்னு அது ஒட்டிக்கிட்டு நிறைய லம்பா இருக்கும், லம்பா இருக்கும் கிளிங்கர்ஸ், மூக்கில் வாசனையே தெரியாது. இந்த மியூகஸ், பாலிப்பி இருக்கும், மியூகஸ் உள்ள மியூகஸ் அப்படியே நீர் கட்டியா இருக்கும். அடுத்து மே மூக்குல இருந்து கட்டியா வரும், லம்பா வெளியே வரும், லம்பா வெளியே வரும். அப்ப அதுல என்ன இருக்கு, மூக்குக்கு ஒரு முக்கியமா இருக்கும்படி மூக்குல ஒரு ஆப்ல மூணு மூணு நாளும் முடிக்கிட்டு இருக்கோம், நீ மூக்கு அடக்கி கண்ணீர் தண்ணி வரும், படுத்த பக்கம் மூக்கு அடக்கி அப்படியே இருக்க மூக்கில் வந்து மூக்கில் தண்ணி வரும். அடுத்த மூக்கில் வந்து கிளிங்கர்ஸ் சொல்லக்கூடிய லம்பி டிச்சார்ஜஸ் வரும், கட்டியாக வரும். இதோட முக்கியமானது உள் அன்னத்தில், உள்நாத மேல் அன்னத்தில் அரிப்பு நிறைய இருக்கு, பேலட்டில் அரிப்பு இருக்கும். த்ரோட்டில் வந்து ஒரு வகையான மவுல்டி டேஸ்ட்னா என்ன? ஏ மவுல்டி டேஸ்ட் என்ன மீனிங் இருக்கு? தென் ஹாக்கிங் ஆர் காஃபிங் ஃபாலிகுலர் பேரிங்டைஸ், அதாவது தொண்டியிலேருந்து ஒரு ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும், மண் போல டேஸ்டான மவுண்டினா மண் போல டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அதாவது இன்னொரு முக்கியமான புரியுது என்ன, கான்ஸ்டன்ட் கிக் ஆஃப் விக்கல் இருந்துட்டே இருக்கும். யாருக்குன்னா பொதுவாக மெழிந்து போன பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு கான்ஸ்டன்ட் கிக் ஆஃப் தான் போன முக்கியமாக பண்ணுறது.
வயிற்றில் வர புத்திர அப்படியே இருக்கும். வெடிந்து போனேன் குழந்தைகள், வயிற்றில் வந்து குத்துற வழி இருக்கும், அந்த வழி முதுகு வர தெரியும். வாமிட் பண்ணுவாங்க, கிரீன் டார்க் மாசஸ், கிரீன் டார்க் மாசஸ் வாமிட் பண்ணிடுவாங்க. அப்டமன்ல அரிப்பு நிறைய இருக்கு, ஏனசில அப்படி இரு அரிப்பு இருக்கிறனாலே அவங்களால் தூங்கவே முடியாது, நைட்டில் தூங்கவே முடியல, நைட்டில் பூச்சி மூடி தூங்கவே முடியுமா? த்ரெட் வம்ஸ் இருக்கு, ட்ரை காஃப், இரும ஆரம்பிச்சா நிறைய இரும வந்துடும், இரும ஆரம்பிச்சா நிறைய இரும வரும். சும்மா இருப்பாங்க, இரும்பு ஒரு இரும்புன்னா நிறைய இருக்கும், ஒரு இரும்புனா நிறைய இருக்கும். இன்க்ரோவிங் டோனைட்ஸ்க்கு நிறைய வரும்போது இது முக்கியமான மருந்து, இந்த மருந்து நான் கொடுத்துருக்கேன். இன்க்ரோவிங் டோனைட்ஸ், இந்த கால் எழுந்தது வந்து உள்ள குத்தி குத்திக்கிட்டு வளரும், அது வந்து குத்தி புண்ணாய் போய் வீக்கமாயிடும், சீல் குத்திடும், நடக்க முடியாது, வித் அல்சரேஷன் வந்துடும், வித் அல்சரேஷன் வந்துடும், புண்ணா போயிடும். அப்படியே காலை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், காலை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். விரல்களுடைய டிப்பில் பூரா எரிச்சல் இருக்கு, விரல்களுடைய டிப்பில் பூரா எரிச்சல் இருக்கு. இவங்க நடந்தானா தள்ளாடி நடப்பாங்க. அடுத்து நடக்கும்போது ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை வைப்பாங்க, இப்படி இப்படி வைக்கணும். இங்கே வந்து நீங்கள் பேரண்டிக்கு வந்தவங்களும் இந்த தெய்வ இந்த சிந்தத்தை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மருந்து எனக்கு தெரியல. இந்த இந்த காலம் வைக்கிறது அப்புறம் இப்படி காலம் வைக்கிறது இப்படி தான். ஆமாம், நடக்கும்போது அதே பார்த்து இப்படி வைக்கக்கூடிய ஆளு. அப்போ இந்த பர்சா அது மாறம் வீரன் புத்திரிங்கிறது வந்து முக்கியமான ரமடின்னு பார்த்தோம். யாருக்கு முக்கியமான ரமடி சொல்லுங்க, உட்காந்து சொல்லுங்க, உட்காந்து சொல்லுங்க. ஓல்டு ஏஜில் உள்ளவங்க, ஓல்டு ஏஜில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? ஓல்டு ஏஜ் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? டெலிகேட்டா இருப்பாங்க, சென்சிட்டிவா இருப்பாங்க. ஓல்டு ஏஜ் உள்ளவங்களுக்கு சில்ட்ரன் ஒரு மருந்து, ஒரு பாயிண்ட். அடுத்து நீங்க சொல்லுங்க ஒரு பாயிண்ட். மூக்குலையும் ரெட்டத்தை ஊர்றாப்புல இருக்கும், ஏன் ஒரு சென்சிட்டிவாகவும் ஓவர் எக்ஸைட்டபிள் பர்சனாகவும் இருப்பாங்க. அப்புறம் ஆமாம், லம்பி கிளிங்கர்ஸ் இருக்கு, மூக்கு பீணி சொல்லுவாங்கல்ல, அது ஓடையும் வச்சுக்கணும். காதில் வரணும், உசு உசு சதா கையாண்டாலவோ பேசினாவோ சம்மந்தப்படும். கண்ணுக்கு மேலே வர வந்து இதில் இல்லை, நீங்கள் சார் அப்படி இங்கே உங்களுக்கு சுற்றி வராது, மேலே போய் ஃப்ரெண்டல் ஹெட்டேக், ஸ்டோப்பிங் அதிகமாகும், ஃப்ரெண்டல் ஹெட்டேக் வந்து குனிஞ்சா போடும், பிறகு எரிச்சல் இருக்கும், நெங்க போய் ஆடிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம்
மாத்தி மேல மேல வச்சு நடக்கிறது ஓவர் ஃபுட் நடக்கிறது அப்புறம் மூக்கில் ஊறிட்டே இருக்கணும் மூக்கில் ஊறிட்டே இருக்கணும் பிச்சுட்டே இருப்பாங்க.